நம்மள பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓட்டிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்தே நிறுத்தே, ஊருக்கு வெளியே நின்னுட்டு இருக்கானுங்க. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்கா? அது இருந்தா உடனே ஓட மாட்டேன். நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது இல்லாம எனக்கே தங்குதுறியா? சார் அடிக்காதீங்க சார். அட குடிச்சதுன்னு உண்மைதான் சார், கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கா வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார் இதுல 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பேறணும் சார். லஞ்சமா? சார் என் மிச்சம் 50 ரூபாய் சார். தோர ஒழுங்கா சாத்துக்கணே. சரி சரி. ஐயோ யாரா சாத்திட்டீங்க? தொலைஞ்சாடா இன்ஸ்பெக்டர். இவர்தான் யூடிசிங் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவரானார் இப்படி ஓடி வந்து மூச்சிறக்க நிக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? ஜட்ஜையா, நான் உங்கள்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை நான் தான் சொல்வேன். அதை நான் தான் சொல்வேன். நான் தானே சொல்வேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. ஐயா எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோ கார்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஐயா இவன் பார்த்தா நானும் பார்த்தேன். யார் அந்த இன்ஸ்பெக்டர்? இதோ இவர்தான் சார்.
சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? 50 ரூபா லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபா கொடுக்காமலே ஓடி வந்துட்டீங்களே. அதை கொடுத்தாதான் சார் என் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும். பங்கஜம், உன்னை 10 நாள்ல படிப்பாளி ஆக்கி காட்டுறான். என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும் போது நிறுத்த சொல்றவன். சவார என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுக்கு உண்மையை தான் பேசுவானுங்க? ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபா லஞ்சம் வாங்கினேன், அதை போய் அந்த ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சந்திக்க மாத்திட்டாரு. நீ பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கின தெரியாம வாங்க முடியுதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஒண்டி கட்ட அவர் சமாளிச்சிருவாரு. நாங்க குடும்பத்த எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கய்யா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றத நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்கள அப்படித்தான் வளர்த்திருக்கோம். நீங்க பொய் சொல்றத நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்ன சாமி பெரிய சாமி ரெண்டு பேரிய பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணு, அவனுங்க யாரு நம்ம பேருங்க, அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காலத்துல 5 மணிக்கு நிஜத்திலயும் வருது. ஒருவேளை பாட்டி பானை விட்டுதோ இருக்கலாம். இதுக்கு போய் பார்த்தலாம் வா. காலங்காத்துல உயிர் எடுக்குது அப்படி. பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கே, அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூணிக்கல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்குதான் கடை வாசிக்கிறேன் புதுசா இழுத்த விட்டு குடுத்துட வந்திருக்கான். அவன் தான் பானை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடம் எதுவானா பானை உடச்சிருவோம். ஓ டாய், காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருனா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வச்சிட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்கா ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க, 5 மணி நேரம் கண்டினியூஸா வச்சா விரல் பழுத்துறாது. அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னுதான் அவர் விரலை இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளாலன்னு வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ, எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அடி அடிச்சாருன்னு அம்மா எப்படி தாங்குவாங்க? அவங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். பின்ன கட்டம் வச்சுட்டே இருந்தா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஓ, அதுவும் உச்சக்கட்ட கட அடியில நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம் இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பாக்கலாம்? 9 to 10 வாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ராத்திரிலயா காலையிலயா? காலையில. 10 மணிக்கு மேல வந்தா அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவா. நாங்க வரோம். அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி, நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம்,
வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும்னா உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத, உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன். ஆமா சொல்லிட்டேதான் இருக்கீங்க, இதுநாள் வரைக்கும் என்னத்த பெருசா செஞ்சு கிழிச்சு. ஐயோ நீ கேக்குறத பார்த்தா தப்பா தெரியுதுமா, கவலைப்படாத, அது அதுக்கு நேரம் வரும், அப்ப நான் செய்யறேன். ஏமா கல்யாணம் ஆன கையோட புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியே, புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்கிட்ட போய் சேர வேண்டியதானே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அவர் சேர விட்டா தானே. ஆஹா யாரு கண்ணு படாம பேசாம போயிடு. தாத்தாவுக்கு தெரியாம சைட்ல அரகு பிசினஸ் தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கு வரும் தாத்தா. அடே அடே உங்களுக்கு தெரியாதா பிடிக்கிறாளா? ஏமா இந்த 60 வருஷம் வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது, எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு, நான் போக மாட்டேன், நீங்கதான் போகணும். என்னடா சொல்றாப்பு? அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான் அம்மா இங்க வா. என்னம்மா? ஆமா அந்த வீட்டுல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா எங்க? இவங்க 4 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெட்டை குழந்தைங்களா? ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிட கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ஆமாமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த காலத்திலயே உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாதீங்கம்மா, உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா வம்பு கிழப்பால? எனக்கு சௌரியப்பட இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத, என் சேலத்து குண்ட மாம்பழமே பெங்களூரு தக்காளியே. இந்த செயின் நல்லா இருக்கு, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க, இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது, ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளை எனக்கு பிடிக்காத? அப்ப தண்ணி தெளிச்சடிச்சா பிடிக்குமா? ஐயோ பெரிய சாமி தெரிஞ்சு போச்சு, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன உங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா, ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா
நல்லா பாட்டுனா சொல்லிட்டேன். என்ன வாதியாரையா நமக்கு முன்னாடி உன்னை அங்க தேடி வரேன். எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து இருக்க. நீ வருவேன் தெரிஞ்சுதான் முன்னாடி வந்து உட்காந்து மாடு கொடுத்து வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க. நீ என்ன மார்வெடி கட்டில இருந்து கொடுத்த எடுத்து வந்தியா? எது இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கட்டலாம்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. டேய், எனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியுங்க. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க எடுத்து பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. போடு. இதுதான் உங்க பேட்டமா? ஆமா. என்ன, உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற கண்டதையும் தூக்கிட்டு வந்து. எனக்கு தான் பெரிய கடம். டேய், உனக்கு அண்ணா ஏறான். நான் தானே, எனக்கு தான் பெரிய கடம். அண்ணனுக்கு வேணா சொம்பு பெருசு, எனக்கு கடம் தான் பெருசு. இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ சொல்ற நான் என்ன கேக்கணும்? எனக்கு தான் பெருசு. எனக்கு தான பெருசு. எனக்கு தான பெருசு. எனக்கு தான பெருசு. சொம்பு தானா? சொம்பா தான. எனக்கு தான பெருசு. சரி வெச்சுக்கா. அடேங்கப்பா. Thank you. Ready 1 2 3 4 என்னது? சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாசிச்சோம்னா சாவுக்கு வாச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நாம என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம்.
பேரு தீத்துலாமா? அப்ப பூ வாங்குற செலவு மிச்சா? ஒரு வாரத்து காட்டுக்கறி சாப்பிடலாம்ல? மூளையே இல்ல உனக்கு. என்னடா சொன்ன? இல்ல பாட்டி, ஈரலு, குடல் கறி, தலைக்கறி, கால் கறி எல்லாம் இருக்கு, மூளை மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுவா? அது எங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சு, உனக்கு மட்டும் தான்டா இல்ல. நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்க வேண்டியது, அப்புறம் கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதான பண்ணிட்டு இருக்க. முடிச்சுட்டா இருக்கியா? சொல்லு என்ன விஷயம்? ஒரு கடன் வாங்கியவன் அச்சனை கடம் மேடிச்சது, மீண்டும் சின்னசாமி பெரியசாமி கையில மாத்திரை கடம் கொடுக்கிறது. இந்தா இதை பிடிச்சோம், நீ வீட்டுல விட்டு போய்க்கோ. இவட அடுத்து வில் வித்வான் விக்ரம்பார் வீடு உண்டு, அவரை கண்டுட்டு ஞாபகம் வரான். ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏண்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா தூக்கி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க? சின்ன பையன் தெரியாம கேட்டான், நீங்க என்ன தானே விரும்புறீங்க? தடுப்பு கட்ட பிஞ்சிரும்.
ரொம்ப சிரிக்காத, ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. இவ்ளோ பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்பு கட்டு மேல வச்சா தொடப்பு கட்டு பிஞ்சாது. அவங்க பிஞ்சிரும் சொன்னது தொடப்பு கட்டையடா. அப்ப என்ன இல்ல? என்ன இல்ல? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இன்னும் பத்து நாள்ல நம் ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்குதான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நாலாவது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடுகள் கட்டற முறை. என்ன இப்ப பார்த்தா அழுதுட்டே இருக்கற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல எதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அழறான். நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழுதுறா, இந்த பார் எடுத்து சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட். இன்னும் எது கொடுத்தாலும் வாணன்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்டேன்? புள்ளிராஜாவுக்கு எய்ட் சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்க? என்ன வலி வலிக்குது? ஏ பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வர, கொஞ்சம் காலை புடிங்கப்பா, வலிக்குது. சரி, டேய் இதுல கூட வர சண்டை. அதான் 2 கால் இருக்குது, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையதே. டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய் இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது கால தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட், நான் வலது கால தான் பிடிப்பேன். அடாடாடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணனும், பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. ஏண்டாடா, உனக்கு ஒரு 3வது பேரன் இருந்தா எந்த காலை பிடிக்க சொல்றீங்க? அது அப்புறமா ரகசியமா சொல்றேன். தனியா கேட்டுக்கோ. நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டுமொத்த ஊர் உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற 4 வேட்பாளர்கிட்ட இருந்தோம் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்துடணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்குறது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம். ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டி கிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட கூடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 நாள் தான் இருக்கு, அது எங்கிட்ட இருக்கட்டுமே. எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது. ஐயோ வேண்டாம், விடுங்க. சரி வச்சுக்கலாம், பரவாயில்ல. சரியான வைத்தியம். அந்த காலத்துல வைத்த வழினா வழக்கணையை தான் தொடவும். அரை மணி நேரம் ஆசையாமப்படுத்துறது எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாருடிவா வயசு பொண்ணு 6 மணி நேரம் ஆசையாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க? இங்க என்ன பிரச்சனை? வயித்து வழின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? அப்போ நான் அதான் யோசிச்சேன், நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கல்ல, எனக்கு போடா மேல வலிக்கு. வலிக்கும் நீ மகராசனா இரியா.
ஏ அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது என் காலு. ஆயிரம் சொல்லுங்க, இடது கால் தான் என்னது, வலது காலு அவனது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடக மாதிரி சொல்ற, அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது. அவன் காலு இவன் காலு என் காலு ஒடிச்சுங்கடா. அம்மா, வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குது, தரையில கால ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா, எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, முட்டி எலும்புதான் தேங்காய் உடஞ்ச மாதிரி ரெண்டா உடஞ்சிருக்கு, நடந்தா நாளா உடையும். நான் சேர்த்து வச்சு கட்டிருக்கேன், சீக்கிரமே குணமாயிரும். இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க, நான் வரேங்க. பாத்தியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன், அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமைக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமைக்க விட மாட்டேன்னா? நல்ல வேலை கால அமைக்க சொன்னீங்க, இதே கழுத்து அமைக்க சொன்னீங்க. ஆமா, தலைவா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதால உங்க தொண்டன் உங்க கையாலதான் ஆபரேஷன் பண்ணிக்க ரொம்ப அடம்பிடிக்கிறான் தலைவா. அவன் தான் உண்மை தொண்டன். அடுத்து நம்ம சிங்கப்பட்டி ஓட்டு தானே என்ன போறாங்க? இந்த பொட்டியத்தான்யா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிங்கம்பட்டி ஓட்டு மட்டும் எண்ணி முடியட்டும், உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் எங்க ஊருக்காரங்க வாங்கிருக்காங்களா இல்லையா? ஆமா, உங்க மூணு பேர்கிட்டயும் தலா 2 லட்சம் வாங்கிருக்காங்களா? ஆமா. ஆக ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட மொத்தமா 8 லட்சம் ரூபாய் எங்க ஊருக்காரங்க ஏப்ப விட்டுருக்காங்க. இந்த ஊர் முழுக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் பெருசு ஒண்ணு 1000 ரூபா நோட்டா செலவு பண்ணிட்டு இருந்துச்சு, அத கப்புன்னு புடிச்சு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்க 1000 ரூபா நோட்டா கொடுத்தீங்களா? அரசியல்வாதிகளுக்கே ஆப்பா, நாங்கெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாடே தாங்காது, அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஊரே வந்து அசிங்கம்பட்டி ஆயிரும். ஆமா தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு சின்னசாமி. என் பேரு பெரிய சாமி. சாமி மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள், எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அடிச்சுப்போம், மத்தபடி பூரை அடிச்சு உலகிற போடுற விஷயத்துல ஒற்றுமையா தான் இருப்போம். நம்மளோட இன்றைய கடமை இது போதும். சும்மா சும்மா தலையில அடிக்காதயா, ஏற்கனவே எனக்கு தலைவலி, நெஞ்சில் அடிக்காதயா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. வேற எங்கதான் உன் அடிக்கிறது? அடிக்கணும்னு ஆசை இருந்தா பக்கத்துல இருந்து ஆரோக்கியமா கண்ணாடி ஓட்டி நிக்கிறான், அவர் அடிச்சுன்னு இருக்கு. என்ன அறியா இக்கிரமா இருக்குது? யோ, எதா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க செய்யற வேலைய நீங்க செய்யறீங்களா? அப்புறம் அரசியல்வாதி எங்களுக்கு என்னடா மரியாதை? 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில டெபாசிட் இல்லாம தோத்து போனது இதான் முதல் தடவை. பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? 795000 ரூபாய் இந்த பொட்டியில இருக்கு, மீதி 5000 சுட்டிட்டீங்களா? ஐயா, அடிக்கிறது நிறுத்த சொல்லிட்டீங்க, எங்களெல்லாம் கொஞ்சம் அவத்தோட சொல்லுங்க ஐயா. ஓடிப்பிட்டேனா ஐயா? வட்டிங்க பட வாங்கியா உங்க 5000 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதுக்கு எங்கிட்ட தானே வருவே? எங்க, உங்களுக்கு இந்த விஷயத்த யாருங்க சொன்னது? சின்னசாமி பெரியசாமி தான் சொன்னாங்க, அவங்க மட்டும் சொல்லலன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். சின்னசாமி பெரியசாமியா? அவங்ககிட்ட சொன்னது யாரையா? நமக்குள்ள யார் அந்த கருப்பாடு? அந்த கருப்பாடு நான் கொடுத்த 1000 ரூபாய் நோட்டை ஜாலியா செலவு பண்றத அவங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்துடா! இதோட விட்டுருவேன் மட்டும் நினைச்சிடாதீங்க, இனிமேதான்டா உங்களுக்கு இருக்கு.
ஐயோ தண்ணி நின்னு வச்சே, நான் எப்படி குளிப்பேன்? இனிமே இந்த ஊருக்கு தண்ணி எல்லாம் வராது. பேப்பர் எடுத்து துடைச்சிட்டு போ. என்ன டாக்டர், எங்க எல்லாரையும் வெளியே தள்ளி கதவு சாத்திட்டீங்க? என்னன்னா, இந்த ஊர்ல தண்ணியும் இல்ல கரண்ட் இல்ல, என்னால மட்டும் எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம என்ன இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. இனிமே இந்த ஊருக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது, எந்த டாக்டரும் வரமாட்டாங்க. டாக்டர் அப்ப எங்க இது? அதோகதிதான், எல்லாம் உங்க ஊர்க்காரங்களால வந்தது. இப்படியே பஸ் பிடிச்சி டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிக்க. ஐயா, இந்த ஊர்ல உங்க பேரங்களை எத்தனையோ சேட்டை பண்ணிருக்காங்க, அது எல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. இப்ப தண்ணி வரல, கரண்ட் வரல, அத்தியாவசிய பொருள் வரதில்ல, இப்ப ஆஸ்பத்திரி எடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க பேரங்களா? அதனால நாங்கெல்லாம் உயிர் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. தயவு செஞ்சு உங்க பேரங்களை இந்த ஊர் விட்டே போக சொல்லிருங்க, அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுங்க. இதுவே வேற ஆளா இருந்தா அடிச்சு அனுப்பிச்சிருப்போம். உங்க பேரங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்க. பாட்டி, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பேர பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க மாதிரி, அவங்க வேற ஊருக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்தா மரியாதையை உள்ளப்போ, இல்ல உன்னையும் ஊரை விட்டு அனுப்பிடுவேன். அவனுங்க என் பேரனுங்கடி, எங்க போனாலும் பொழைச்சுக்குவானுங்க. இந்த ஊரை விட்டு போனாதான் வெளி உலகம்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவானுங்க. நீ உள்ளப்போ. நீ உள்ளவா பேசிக்கிறேன். இத பாருங்கய்யா, நாளை காலையில என் பேரனுங்க இந்த ஊரை விட்டு போயிருவானுங்க. போதுமா, போங்கய்யா. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லித்தானே நாங்க உண்மையா பேசணும். இப்ப நீங்களே எங்களை ஊரை விட்டு போகுதுன்னா எப்படிங்கிறேன்? என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? எங்க உண்மையை பேசுறது, எங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? உங்களால ஒட்டுமொத்த ஊருமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருன்னு வாசல்ல வந்து புலம்புறானுங்களா? இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊரும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் புத்தி வரும். எல்லாம் உங்க நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவ்வளவுதான். பயங்காம போங்க தம்பி, உங்க செலவுக்கு மாசா மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம். பாத்தியாடா நம்ம நிலைமைய, காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம் நினைச்சோம், நம்மள கோர்ச்சா வாக்கி ஊரை விட்டு துரத்துறாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? போங்க தம்பி, வரதுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, சின்ன சாமியோ பெரிய சாமியோ இங்க இருந்து போயிட்டானுங்க. நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீடையே ஒழிஞ்சது. இனிமே நம்ம ரவுண்ட் கட்டி லஞ்சம் வாங்கலாம். கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஸ்டைலா உட்கார மாட்டே தெரியுது. சீட் நம்பர் பார்த்து உட்கார மாட்டியா? இது நான் புக் பண்ண சீட்டியா? உன் சீட்ல போய் உட்காரு. மன்னிக்கணும், என்னால சீட் நம்பர் எல்லாம் பார்க்க முடியாது. வேணா நீ கொஞ்சம் என் கைய புடிச்சி என் சீட்ல நான் உட்கார வைக்கலா? யார் அது? மன்னிச்சுங்கம்மா, மன்னிச்சுங்க. ஐயோ, கண்ணு தெரியாதா? சாரிப்பா, அவன் தெரியாம பேசிட்டான். நீ இங்கேயே உட்காந்துக்க, நாங்க வேணா இங்க உட்காந்துக்கிறோம். சரி சரி.